ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്തി വിരക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയ യജ്ജ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/12/2019 பிகாரி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 12:37 பின்பு அஷ்டமி. இரவு 10:19 பின்பு நவமி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் பூரம். அதிகாலை 1:26 பின்பு உத்திரம். இரவு 11:47 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால திருமண பந்தமும் சொந்த பந்தங்களில் நல்ல ஒரு மன நிறைவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண வயது வந்தவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் உறவு வகையிலேயே திருமணம் அமையக்கூடிய உற்சாகமான சூழல் அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் வலையில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கன்னி ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எண்ணிய காரியங்களில் ஈடேற முடியும். நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய அந்த உறவுகளுக்கு முன்னாடி, அதாவது சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதிகளை வளர்த்துக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்வியலில் வரும் தாழ்வுகளுக்கு வணங்கி போவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கே. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால, அந்த புதன் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஏளனமாக பேசினவங்க கூட எதிர்த்து பேசினவங்க கூட உங்ககிட்ட வணங்கி போகக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்கள் தொழில் அதிபர் என்ற பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன். அதிர்ஷ்டயன் 3. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. மண்ணையும் பொன்னையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா ஆசிகளால் மாற்றம் காணக்கூடிய மகத்தான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அமைதியான வகையில் மிகுதியான வரவுகளை சந்திக்க முடியும். மாமன் மைத்துனர் வகையில் இருந்த மனச்சங்கடங்கள் விலகும். உறவுகள் மூலமாகவே தகுதிகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவசாய விதை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவதிருப்பதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UO. கௌரவ வாழ்வையும் கடனில்லா வாழ்வையும் விரும்பக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதே சமயம் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவமும் இழந்த செல்வமும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்லதங்கால். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூல வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. கௌரவ வாழ்வையும் கடனில்லா வாழ்வையும் வாழக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் தனம் சேரும். பொறுப்பான வகையில் செயல்பட்டு புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும். உறவாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், கலையுலகமாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்றநாயனார். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இளைய சகோதர ஸ்தானத்தில், அதாவது குரு பகவானோடு சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் உதவியும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தீர்ப்பு, சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீண் வம்புகளிலிருந்து விலகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. முன்கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியதிபதி செவ்வாய் பகவான் துலா ராசியில் இருக்கிறதுனால விருப்பப்பட்ட வீடு, மனை அல்லது ஆசைப்பட்ட பூமிகளையும் அசையா சொத்துக்களையும் இன்றைய நாளில் வாங்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த அசையா சொத்துக்களையும் தங்க நகைகளையும் மீட்டெடுக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்துக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதுனால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI.
நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். தொழில் ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில் எதிர்மறையான ஏற்றங்களை சந்திக்க முடியும், எதிர்பாராத வரவுகளையும் சந்திக்க முடியும், ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர். அதிஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் DK. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கன்னி ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் அமையும். ஒரு சில மாணவர்களுக்கு கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். படிப்புக்காக செல்லும் மாணவர்களை விட விளையாட்டுக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்களுக்கு அமையும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதியும் தனவரவும் ஒரு சில பேருக்கு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர். அதிஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் WQ. வலிமையான செயல்களை எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் ராசி அதிபதி சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நாலா பக்கமும் நன்மைகளும் வரவுகளும் அதிகரிக்கும். லட்சுமி கடாட்சம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குலதெய்வம் குடும்பத்துக்கு அருள் புரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேளைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணகாளீஸ்வரர். அதிஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் IT. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சியும் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தான அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பால் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கும் தரகு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் கால்நடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, அதற்கு மேலான ஆதாயம் கிடைக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்து வகையிலும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இளதலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அதிஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் YO. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.